நான் வடிவேல்னா சொல்ல பெருமாள் என்னங்க மண்டையை பண்ணி வச்சிருக்கீங்க இப்படி உடிகிடி வெட்டிங்களா என்ன ஆமா நேற்று நம்ம குமார் புதுசா கடை ஓபன் பண்ணால ஆமா நேற்று சாயங்காலம் கடை முடிச்சுட்டு போய் அவங்க கிட்ட தான் முடி வெட்டு வந்தேன் ஏன் என்னாச்சு நோ அவனுக்கு மாலை கண்ணுங்கண்ணா அவன் கடையில போய் சாயந்திரம் வெட்டி இருக்கீங்க அவன் கண்ணு தெரியாது ஒரு வெண்ணையும் தெரியாது சட்டையை கவுத்தி விட்டுருக்கிறான் அப்படியே வந்துருக்கீங்க இங்க டே உங்கால் கடைன்னு சொல்லிட்டு தான் சரி போய் வெட்டு வந்தேன் நீங்க டெய்லி வரீங்களே சரி உங்களுக்காக போய் வெட்டுவோம் வியாபாரம் பண்ணுவோம்னு போயிட்டு வந்தேன் அது நான் நீங்க முழுசா சொல்றதுக்குள்ள வந்தீங்க நல்ல சட்டி மாதிரி இல்லைங்க ஜஸ்டின் ஒருத்தர் இருக்கிறாரு அமெரிக்கால ஒருத்தர் அவர் மாதிரி வெட்டி இருக்கிறான் சூப்பரா இருக்குதுங்க அது சரி இவன் ஆளு என்ன உடனே இவன் சப்போர்ட் பண்ணிட்டு இது நல்லா இருக்கு அப்படின்றான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவன் கண்ணு தெரியாது அது இதுன்னா எப்பவுமே இப்படித்தானே எல்லாத்துலயும் மாத்தி மாத்தி பேசுவாங்க இன்னைக்கு கூட பாருங்க இந்த பேப்பர்ல போட்டிருக்காங்க இந்த நீட்டு பரீட்சைக்கு ஏதோ கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க நாம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க நீட்டு எக்ஸாமுக்கு வந்து நாங்க ஆட்சிக்கு வருவோம் வந்த உடனே நாங்க கையெழுத்து போட்டு அதை இல்லாம பண்ணுவோம் நாங்கனே அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னங்க சொல்லிருந்தீங்களா என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என்ன பண்ணாங்க உடனே ஒரு தீர்மானம் ஒண்ணு போட்டுட்டு கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்காரு அப்படின்னா முதல்ல இவங்க கையெழுத்து போட்டு சரி பண்ணுவேன்னு அப்புறம் கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்காருன்னு சொல்லி இழுத்துருச்சாங்க நம்ம சைட்ல வந்து எல்லாமே சரியா இருக்குதுங்க இப்போ நான் முதல்ல என்ன சொன்னதை வந்து நீங்கள் தெளிவாக கவனிக்கணுங்க சொன்ன வந்த உடனே நாங்கள் வந்து முதல்ல கையெழுத்து போடணும்னு சொன்னோம் வந்த உடனே முதல்ல கையெழுத்து நாங்கள் ஓட்டோம்ல கையெழுத்து நாங்கள் போட்டு மேலே அனுப்பிச்சிட்டோம் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலீங்களா அதுக்கு நாங்கள் எப்படி நான் சரி இப்போ மேலே நடவடிக்கை எடுக்கலன்னா என்னென்ன செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி சட்ட போராட்டம் இதுதானே நடத்தணும் அதுதானே சரியா இருக்கு போயிட்டு இருக்குது அப்புறம் என்னத்தான் சட்ட போராட்டம் நடத்துனாங்க ஒரு சட்ட போராட்டம் நடத்தல அதாவது மக்களை இப்ப ஏமாத்துறா என்ன பண்றாங்கன்னாக்க மக்கள் கிட்ட கையெழுத்து கேட்கறாங்க அப்படி இல்ல வரலீங்கன்னா அப்ப நாங்க தேர்தலுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னோம் என்ன சொன்னோம் நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் தெரியும் எப்படி சொன்னோம்லங்க அந்த ரகசியம் தானுங்க அது அதை வந்து இப்ப இறக்கி இருக்கிறோம் சும்மா வெத்து நாடகம்னே இப்ப இந்த நீட் தேர்வுங்கிறத கொண்டு வந்தது யாருன்னு கேக்குறீங்க இவங்க தான் கொண்டு வந்தாங்க 2010 இவங்க கட்சியை சேர்ந்தவரு மத்தியில மருத்துவத்துறையில இணை அமைச்சர்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு இணை அமைச்சரா இருக்க போகும்போது அப்பதான் இந்த நீட்டுங்கிறதே உன்னைய கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததே யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் இவங்க கொண்டு வந்த நீட்டை இவங்க எப்படி ஒழிப்பாங்க ஒழிக்க மாட்டாங்க இது சும்மா ஒரு நாடகம்னே இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இது சம்பந்தமா ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கேன் அதுல இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சேர்க்காமலே உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க இப்ப முன்னிலே நீட்டை ஒழிக்கணும்னு சொன்னாக்க அந்த வேலையெல்லாம் தட்டுப்புட்டுன்னு பண்ணி இந்த சட்ட போராட்டத்தை ரொம்ப வலுவா எடுத்து கொண்டு போகணுமா இல்லையா சட்ட போராட்டம் அப்படிங்கிறது எழுத்தவங்க அப்படின்னு பண்ணக்கூடிய விஷயம் இல்லைங்க நீட்டை அப்படிங்கிறதுமே பெரிய விவகாரமா இருக்கலங்க அந்த விவகாரத்தை பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும் இப்ப மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டோம்னா நாங்களாம் ஒன்னா இருக்கிறோம் எங்களோட வந்து இப்போ ஸ்ட்ரென்த்துங்களா ஸ்ட்ரென்த்தை வந்து இப்போ வந்து காட்டு போகிறோம் கையெழுத்து வாங்கி அண்ணா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாதுண்ணே இவங்க வந்து மக்களை ஏமாத்துறது இந்த வேலையை பார்க்குறாங்க இப்போ இவங்க சின்னவர் என்ன சொல்கிறாரு 50 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்க போகிறேன்றாரு இவங்க வந்து ஆளை சேர்க்கணும்னு சொன்னாங்களே முன்னாடி இவங்க கட்சியில் வந்து ஒரு இவ்வளோ பேரை சேர்க்கணும் 2 கோடி பேரை சேர்க்கணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க இந்த மாதிரி விளையாட்டு போட்டி நடத்துறது விளையாட்டு போட்டி விளையாட வர்றவங்ககிட்ட ஓட்டர் ஐடியா வாங்கி இவங்க கட்சியில் சேர்த்து விட்டுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே அது மாதிரியே இப்போ இந்த 1 லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு உடனே இவங்க கட்சிக்காரங்களாம் போற வரவங்கட்டெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்கண்ணே அதெல்லாம் போட்டுதானே நாங்கள் ஒன்று என்ன நாங்கள் சொத்தை எழுதி வாங்கி போறோம் ஒரு கையெழுத்து நோடுக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நாங்கள் போராட்டம் பண்றோம் அப்படின்னு தானே சொல்றேன் நாங்கள் தப்புக்காக கேட்குறோம் அண்ணே கையெழுத்து இயக்கம்னா என்னண்ணே மக்கள் மத்தியில் போய் சொல்லணும் இந்த மாதிரி நீட்டுன்னு ஒன்று இருக்குங்க இது வேண்டாம் இதனால இவ்வளோ பிரச்சனை வருது இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு அவங்களாம் வந்து கையெழுத்து போடணும் அதான கையெழுத்து இயக்கம் இவங்க என்ன பண்ணுறாங்கண்ணா அவங்க வாட்டி என்ன எதுன்னு சொல்றது இந்தாங்க இதில் ஒரு கையெழுத்தை போட்டு விட்டு போங்கன்னு ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டுன்னு மக்கள் எங்கெல்லாம் அவசர அவசரமாக போயிட்டு இருப்பாங்களோ அங்கெல்லாம் போய் குறுக்கு குறுக்க நீட்டு நீட்டு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்கண்ணே இதை விட பெரிய காமெடி என்னன்னா இவங்க கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் சென்னையில் என்ன பண்ணியிருக்காருனாக்கா பள்ளிக்கூடத்துக்கு போய் கையெழுத்து வாங்கியிருக்காருண்ண பிள்ளைகள்கிட்ட அட வள்ளினா நீ இங்கே தான் எங்களோட தொலைநோக்கு பார்வையே நீங்கள் ரெண்டு பேரும் கவனிக்கணும் அதாவதுங்க இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் கையெழுத்து வாங்குறோம்லங்க அந்த பிள்ளை இன்னைக்கு கையெழுத்து போடுது அப்படின்னா அந்த புள்ளை படித்து அடுத்தடுத்து வரும்போது இங்கே நீட்டு ஒழிஞ்சிருங்க அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல பண்ணுறதுங்கண்ணா அதை நீங்கள் குறைய சொல்லாதீங்க அதான் என்ன எதுன்னே சொல்லாமல் இஷ்டத்துக்கு கையெழுத்து வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம்னாக்க அதனால் என்ன பிரயோஜனம் இருக்க போகுதுண்ணே நான் அதை தான் கேட்குறேன் எல்லாத்தையும் விட அவன் சொல்கிறானே பள்ளிக்கூடத்தில் போய் நாங்கள் இந்த மாதிரி அவங்களாம் எதிர்கால தலைமுறை வாங்குகிறோம் அப்படின்றாங்கள ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள இந்த மாதிரி சாதி மத இல்லை அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே இருக்குது அதை இப்படி ஆளுங்கட்சிக்காரங்களே மாற்றினாங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே போனோம்னானே கலெக்டராகவே இருந்தால் கூட ஹெட் மாஸ்டர்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பணும் அனுப்புனதுக்கப்புறம் தான் அவங்க வரணும் அந்த மாதிரி தான் வந்து ரூல்ஸ் இருக்குது இவங்க என்னடான்னா எந்த இதுவுமே சொல்லாமல் இஷ்டத்துக்கு படிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்க நேரத்தில் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி கையெழுத்து போடுங்க செய்யுங்கன்னு கேட்டாங்கன்னா இது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ இவங்க இந்த கையெழுத்தை கொண்டு போய் கொடுத்தா கூட நீட்டுங்கிறத ஒழிக்க முடியாது இவங்களுக்கு நல்லா தெரியும் நடக்காதுன்னு தெரிஞ்சும் இப்படி நாடகத்தை போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சாகணும் அதுக்காக தானே இந்த நாடகத்தை போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க Thank you.